இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் மருத்துவ காப்பீட்டு உறுப்பினர் அட்டையை பயன்படுத்தி இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருந்தார் இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றியும் அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஊர் விஏஓ கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் உங்களுடைய வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டையில் யார் யார் பேர் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அப்ளை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆறு மாதம் தமிழ்நாட்டில் தங்கியிருப்பதற்கான சான்று கொடுத்தா அவங்களும் வந்து இதை அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலங்கை அகதிகள் அவர்கள் தங்கியிருக்கும் முகாம்கள் பற்றிய சான்று கொடுத்தா அவங்களும் வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க இதான் இதற்கான எலிஜிபிலிட்டி இதை எப்படி அப்ளை செய்யணும் என்பதை பற்றி பார்க்கலாம் டைரெக்டாக நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் உள்ளிட்ட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வந்தால் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் ஏன்னால் வந்து குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க அவங்க குரூப் ஃபோட்டோ எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா யுஆர்என் நம்பர்லாம் இருக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க அந்த யுஆர்என் நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அக்செப்ட் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டில் தேடா பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஆ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மெம்பர் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு யூஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள் அந்த நம்பர் உங்களுக்கு தெரியலைனா நீங்கள் ரேஷன் கார்டு நம்பர் கூட என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கரெக்டாக எண்டர் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சேர்ச்சி கொடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது லோடான பிறகு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா யுஆர்என் நம்பர் நேம் ஏஜ் ஜெண்டர் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் பாயிண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட் என்ரோல்மெண்ட் டேட் வெல்ஃபேர் போர்ட் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் எந்த எத்தனை மெம்பர் ஆட் பண்ணீங்களோ அத்தனை மெம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும் மெம்பர் நேம் ஏஜ் ஜெண்டர் ரிலேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆனாலே உங்களோடய அப்ளிகேஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அதன் பேருக்கு நீங்கள் டேரெக்டாக சென்றோம் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கார்டு வாங்கிக்க முடியும் அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாகவும் இந்த மருத்துவ காப்பீட்டு உறுப்பினர் அட்டையை நீங்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அதை எப்படி டவுன்லோட் செய்யுது என்பது உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்